கேரளத்தில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கைகள் அனைத்தையும் விரைவாக தீர்க்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதிக வலு சேர்க்கும் வகையில் முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு மாதத்தில் நடவடிக்கை எடுக்கும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றியம் வனவாசி பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து முதலமைச்சர் நேரடியாக மனுக்களை பெற்றார். விழாவில் பேசிய அமைச்சர், மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பது அதிமுக அரசுதான் என்றார். மக்களை அதிகாரிகள் தேடி செல்லும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனுக்கள் அத்தனையும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான மனுக்கள் அத்தனைக்கும் நிவர்த்தி காணப்படும் என்பதை முதலில் சொல்லிக்கொள்ள காணப்படுகிறது. அம்மாவுடைய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வட்டாட்சியர் தலைமையில் அம்மா திட்டமாகவும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள், ஓய்வூதியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைகளை தீர்ப்பு என்பதற்காக சிறப்பு குறை தீர்ப்பு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து நகர்ப்புற வார்டுகளுக்கும் கிராமங்களிலும் உரிய விளம்பரத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவுப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த ஒரு அலுவலர் குழு ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் சென்று மனுக்களை பெறுவார்கள். இம்மனுக்கள் அனைத்து கணினியில் பதியப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு வார காலத்திற்கும் அனுப்பப்படும். அம்மனுக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.